ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் 19 வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடந்த சூப்பர் சிக்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னீவஸ் பார்க்கில் இந்த ஸ்னீவஸ் பார்க் ஸ்டேடியமில் இந்த மேட்ச் வந்து நடந்தது. ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க பேட்டிங்கில். இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியஸ் வந்து ஓப்பனிங் பண்ணார். அவர் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. 77 பால் பிடிச்சிருந்தார், 71 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஸ்டீவ் ஸ்டால்க்கு ஓரளவுக்கு நல்லா விளாண்டு 17 பால் 22 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டவுன் 3 டவுனில் வந்தீங்களோ அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோமாஷன் பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டார். 27 ரன் வந்து அடித்தார், 53 பால் ஃபேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து ரிலே நார்டன் பார்த்திங்கன்னா 41 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார், 69 பால் பிடிச்சி. எண்ட் ஆஃப் 50 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா 232 ரன் வந்து எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்பில். ஸ்ரீலங்கா பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வா குமாரா அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருபாத்தி 2 விக்கெட் எடுத்திருந்தார். சுபுன் வடுகி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். அடுத்து 233 டார்கெட்டாக வச்சு ஸ்ரீலங்கா வந்து அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவோட விக்கெட்டை வந்து டக்கு டக்குன்னு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் வந்து டக் அவுட் பண்ணாங்க ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மென்ஸை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் சண்முகநாதன்கிறவர் மட்டும் பார்த்திங்கன்னா 29 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அதிகபட்ச ஸ்கோரே அவர் ஒருத்தர் தான் வந்து அடிச்சிருந்தார். 113 ரன்லேயே ஸ்ரீலங்கா வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 119 ரன் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கில் பார்த்திங்கன்னா மப்பாக்கா பார்த்திங்கன்னா 6 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அப்புறம் ரிலே நார்டன் வந்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கனை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்திங்கன்னா மப்பாக்காவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. 8.2 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து 6 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.